2001க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு சிகரெட் விற்க தடை. அன்புமணி சொல்லும் நியூசிலாந்து மாடல். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் புகைப்பிடிப்பதற்கு எதிராக நீண்ட பிரச்சாரத்தை ரொம்ப நாளாவே முன்னெடுத்துட்டு வராரு. திரைப்படங்கள்ல புகைப்பிடிக்கிற காட்சி இடம்பெற்றதையெல்லாம் தடை விதிக்க சொல்லி போராட்டங்கள் ஈடுபட்ட அன்புமணி இப்ப 2001க்கு அப்புறமா பிறந்தவங்களுக்கு சிகரெட் விற்க தடை விதிக்கிற சட்டம் இயற்றணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் நியூசிலாந்துல இயற்றியிருக்கிற ஒரு சட்டத்தையும் மேற்கோள் காட்டியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் இந்தியா முழுக்க புகைப்பிடிக்கிற விஷயத்துல என்ன செய்ய சொல்றாரு? அன்புமணி முன்னிறுத்தும் நியூசிலாந்து சட்டம் என்ன சொல்லுது? அன்புமணி சொல்ற சட்டம் இந்தியாவில் சாத்தியமா? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்தியாவில் அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சரான பிறகுதான் சிகரெட் பாக்கெட்டுகளில் புகைப்பிடித்தல் உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கும்ங்கிற வாசகமும் மது பாட்டில்களையும் குடிப்பழக்கம் உடலுக்கு கேடுங்கிற வாசகமும் இடம்பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். அந்த வரிசையில் இந்தியாவில் புகைப்பிடிக்கிறதுக்கான வயதை 21 உயர்த்தணும்னும் 2001 அப்புறமா பிறந்தவங்களுக்கு சிகரெட் விற்க தடை விதிக்கிற சட்டம் இயற்றணும்னும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு சட்டம் நியூசிலாந்துல நடைமுறையில இருக்கிறதாகவும் அதே போல ஒரு சட்டத்தை இந்தியா முழுக்க கொண்டு வந்து இளைய சமுதாயத்தை புகைக்கு அடிமையாகிற பழக்கத்துல இருந்து மீட்கணும்னு வலியுறுத்தி இருக்காரு அன்புமணி ராமதாஸ். புகைப்பிடிக்கிறதுக்கு எதிராக நியூசிலாந்து கொண்டு வந்திருக்கிற சட்டத்தை அன்புமணி ராமதாஸ் சுட்டி காட்டி அதை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டம்னு சொல்லியிருக்காரு. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நியூசிலாந்துல 2009 அப்புறமா பிறந்தவங்க, அதாவது 14 வயதுக்கு உட்பட்டவங்க புகைப்பிடிக்கவும் அவங்களுக்கு சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை விற்கவும் தடை விதிச்சு சட்டம் இயற்றியிருக்காங்க. உலகத்திலேயே இப்படி ஒரு சட்டத்தை இயற்றினது நியூசிலாந்து தான். நியூசிலாந்தோட இந்த சட்டம் மூலமா ஒவ்வொரு வருஷமும் புகைப்பிடிக்கிறவங்களோட எண்ணிக்கை குறையும்னும் 2050 40 வயதானவங்க புகைப்பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கு நியூசிலாந்து அரசாங்கம். 2023 இறுதிக்குள்ள நியூசிலாந்துல சிகரெட் விற்கிற கடைகளோட எண்ணிக்கை 6000 600 குறையும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நடைமுறைக்கு வர்றது மூலமா நியூசிலாந்துல மக்கள் மருத்துவத்துக்காக செலவு செய்யற 40,000 கோடி ரூபாய் செலவு மிச்சமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சட்டம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு புகைக்கு அடிமையாகிறதுல இருந்து இந்திய இளைஞர்களை மீட்கணுங்கிற கோரிக்கைய முன்வச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ். சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களுக்காக 2003 கொண்டு வந்த தடை சட்டத்தின்படி கல்வி நிறுவனங்களில் சுற்றி புகையிலை பொருட்கள் விற்க தடை இருக்கிறதும் 18 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு புகையிலை பொருட்கள் விற்க தடைங்கிறதும் தொடர்ந்து வர நிலையில் அதற்கான அபராதத்தையும் வயது வரம்பையும் அதிகரிக்க திட்டம் வச்சிருக்கிறதாகவும் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் திருத்த சட்ட மசோதா 2020 தாக்கல் செய்யப்பட்டுச்சு. மேலும் இப்ப அந்த சட்டங்களை கடுமையாக்குறதுக்கான முடிவு மத்திய அரசு எடுக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்தியாவில் புகைப்பிடிக்க 21 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லப்படுற நிலையில இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை பயன்படுத்துறதுனால மட்டும் வருஷத்துக்கு 13 லட்சம் பேர் இந்தியாவில் உயிரிழக்கிறாங்க. புகைப்பிடிக்கிறதுனால மட்டும் 56,700 கோடி ரூபாய்க்கு நிதியிழப்பு ஏற்படுறதாகவும் இந்தியா மாதிரி மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட மக்கள் கிட்ட விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கறதுல சிக்கலான கட்டமைப்பு உள்ள நாட்டில் அன்புமணி சொல்றத அப்படியே சட்டமாக்கி நடைமுறைப்படுத்துறது சாத்தியம் இல்லைனாலும் கூட தொலைநோக்கு திட்டமா சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் பயன்பாட்டோட தாக்கத்தை குறைக்க முடியுங்கிற இடத்துக்கு இந்தியா நகரணும்னும் அதுக்கு கடுமையான சட்டங்களும் அபராதங்களும் மட்டுமே கொண்டு வரப்படணும்னும் சொல்லப்படுது. புகையிலை சிகரெட் இல்லா இந்தியாவை கட்டமைக்கிறது நீண்ட திட்டம்ங்கிறதா வச்சு அதுக்கான முன்னெடுப்புகளை அரசு எடுக்கணும்னு சொல்றாங்க சமூக ஆர்வலர்கள். தமிழ்
செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.